சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான 1.7 அப்டேட் டாபிக் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, வீடியோக்குள்ள போக முடியும். மறக்காம டைசன் ஆஃப் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மொதல் விஷயம் கைஸ், அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் மெயினாக பார்த்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐயில் அவங்களே வந்து ஃப்ரீயாக யூசி கொடுக்குறாங்க, அது ஒரு ஈவெண்ட்டாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ யூசினே தான் அவங்களும் வந்து போட்டிருந்தாங்க. இது ஒரு பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து இப்போ கிடச்சிருக்குது. ஸோ நம்ம பப்ஜி மொபைல் அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வர் ஓனர் எரர் கிட்டேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் இன்ட்ரடியூசிங் நியூ லிமிட்டெட் யூசி கரன்சி, ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் டீட்டெயில் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா, ஒரு புது யூசி கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து யூசி மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அது பெர்மனெண்ட்டாக இருக்காது, ஓரத்தில் டைம் லிமிட்டெட் ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு கரன்சியை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது எது மூலியமாக கொடுக்க போகிறாங்க, இல்லை கம்மியான யூசிக்கு வந்து பர்ச்சேஸ், அதாவது ரொம்ப கம்மியான காசுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஃப்ரீயாகவே ஈவெண்ட்டில் கொடுப்பாங்களா, இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போனஸ் யூசி கிடைக்கும்ல அது வந்து லிமிட்டடாக இருக்குமா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம், ஒரு புது கரன்சி, லிமிட்டட் டைமான கரன்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக பிஜிஎம்ஐக்கும் வரும், பட் அது என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓசியாகவே யூசி கொடுத்தாலும் ஓகே தான் நமக்கு, என்ன ஒன்று அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அதை யூஸ் பண்ணோம், இல்லைன்னா அது வந்து டிஸ்மேண்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணிடலாம். பட் கண்டிப்பாக ஓசியாக யூசி வரப்போகுது கைஸ், பட் என்ன மாதிரி வரும் அப்படின்ற உங்களோட கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பப்ஜி மொபைல் 1.7 பீட்டா அப்டேட் வந்துருந்துச்சு. இந்த அப்டேட்டில் ஒரு மெயின் சேஞ்சஸ் ஒன்று இருந்துச்சு கேஷ். இந்த சேஞ்சஸை பார்த்து நான் செம்மையாக ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கூப்பன்ஸ் பார்த்ததுனா சேஞ்ச் தான். இந்த விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட பழைய ஸ்கிராப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம். ரேர் ஐட்டம் அப்படின்னா ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்கும். ஸோ ஓகேங்களா, லெஜண்டரினா பிங்க் கலரில் இருக்கணும், அது மாதிரி ஸ்கிராப்புக்கு வந்து ரேர் ஐட்டம். இதை வந்து 10 சேர்த்து கூப்பனாக மாற்றணும் அப்படின்னா எப்பிக்காக மாறும். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் கோடு போட்டிருக்கோம். இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது ஸ்கிராப்பு, புது கிரேட் கூப்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புது ஸ்கிராப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் தெரியுங்களா, 7 நாளைக்கு லாகின் பண்ணணும், அதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு சப்ளை ஸ்கிராப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கிராப் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்டேட்ல நான் நார்மலா தான் இந்த விஷயத்தை நான் கவனிச்சேன். பட் உள்ளுக்குள்ள இன்வெர்ட்டரியில போய் பார்க்கறப்ப தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த அப்டேட்ல இந்த விஷயத்தை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து என்ன பார்க்கறீங்கன்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க. நம்மளோட பழைய ஸ்கிராப்பும் இருக்கும், புது ஸ்கிராப்பும் இருக்கும் கைஸ். அது மீன் பழைய கிரேட் கூப்பனும் இருக்கும், புதுசா வர கிரேட் கூப்பனும் இருக்கும். நம்ம பழைய கூப்பனை தானே சேஞ்ச் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க பழைய கூப்பனை சேஞ்ச் பண்றது இல்ல, புது கூப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படி லிமிடெட் யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி கூப்பன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய ஸ்கிராப்பை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சப்ளை கிரேட் ஸ்கிராப் ஓல்டு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய ஸ்கிராப்பை சேஞ்ச் பண்ணல, பழைய ஸ்கிராப்போட சேர்த்து ஒரு புது ஸ்கிராப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிராப்பை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளோட பழைய ஸ்கிராப்பு ரேர் ஐட்டமாக இருக்கும், அதை கம்பைன் பண்ணால் கூப்பன் எப்பிக்காக இருக்கும். பட் நம்மளோட புது ஸ்கிராப்பு எடுத்த உடனே வந்து எப்பிக்காக தான் இருக்கும். இதை கம்பைன் பண்ணால் என்னவா மாறும் தெரியுமா? இதுவும் நம்ம பீட்டா வெர்ஷனில் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பனை கம்பைன் பண்ணால் நமக்கு லெஜெண்டரி கூப்பன்ஸ் வந்து கிடைக்கும் கைஸ். லெஜெண்டரி சப்ளை கூப்பன், லெஜெண்டரி ப்ரீமியம் கூப்பன், லெஜெண்டரி கிளாசிக் கூப்பனாக வந்து கிடைக்கும். இதோட யூசேஜ் வந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா அது இன்னும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல கைஸ். நீங்க அந்த கூப்பன் ஓரத்திலே பார்த்தா தெரியும், லெஜெண்டரி சிம்பிள் தான் கோடு போட்டிருப்பாங்க. இது வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து கிடைக்க போகுது அப்படின்னா லாகின் ரிவார்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம ப்ராக்ரஸ் மிஷின்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பி கிரேட் குள்ள ஸ்கிராப்லாம் கிடைக்கும்ல, அதில் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான இடத்துல நம்ம ஸ்கிராப் கொடுப்பாங்களே அந்த இடத்தெல்லாம் இந்த புது ஸ்கிராப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம லீக்கர் சைட்ல இருந்து இந்த கூப்பன்ஸ்க்கு என்ன மாதிரி யூசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, நமக்கு பழைய கூப்பன் போக போகிறது இல்லை, பட் ஆனால் புது கூப்பன்ஸ் வரப்போகுது. மொதல் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது கூப்பன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கிரேட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கூப்பன்ஸ் எல்லாமே லெஜெண்டரி கூப்பன்ஸாக இருக்கனால ஒருவேளை
இந்த கூப்பன்ஸை வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கிராப் இந்த கூப்பன்ஸை அவளை எடுக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கூப்பன்ஸஸ் கம்பெனி வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். மூணாவது பாசிபிலிட்டிஸ் தான் வந்து கன்ஃபார்மாக மேபி இது மாதிரி வரலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கு. என்னென்னா இப்போ நம்ம ஒரு கிரேட் ஓப்பன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து லெஜெண்டரி இவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸு, இது வந்து மெத்திக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் போட்டிருப்பாங்கள்ல, அந்த இடத்துல நீங்கள் இந்த கூப்பனை எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படின்னா, இப்போ பழைய கூப்பனை வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு லெஜெண்டரி கிடைக்க 10% வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கூப்பனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட இந்த கூப்பன்ஸோட யூசேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்கு. இது ஜஸ்ட் வந்து கெஸ்ஸிங், லீக்ஸ், பீட்டா வெர்ஷனில் வந்திருக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து இப்போ நியூஸஸ் கொடுத்துருக்குமே தவிர்த்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. பட் அஃபிஷியல் நியூஸ் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது, என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கூப்பனோட யூசேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐ நிறைய சேஞ்சஸ் அடுத்த அப்டேட்டில் வந்து கொண்டு வராங்க. புது லிமிட்டெட் யூசி, லெஜெண்டரி கூப்பன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் முக்கியம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பாய், ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.